அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் 35வது அகில இந்திய மாநாடு கடந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை கேரள மாநிலம் திருச்சூரில் முன்னாள் மறைந்த பொதுச் செயலாளர் தோழர் கே வரதராஜன் பெயரால் அமைக்கப்பட்டிருந்த நகரில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் 25 மாநிலங்களிலிருந்து 58 பெண்கள், 35 பார்வையாளர்கள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட 756 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அகில இந்திய விவசாயிகள் சங்கம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அமைப்புகளில் மிகப்பெரிய அமைப்பு இதுதான். இந்த மாநாட்டினுடைய முழக்கமாக போராட்டம், ஒருங்கிணைத்தல், மாற்றத்தை நோக்கி முன்னேற்றம் என்கிற முழக்கம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதை மையப்படுத்தித்தான் அகில இந்திய மாநாட்டில் விவாதமும் அறிக்கையும் முன்வைக்கப்பட்டது. கார்ப்பரேட் மயமாக்கலுக்கு எதிராக இந்திய விவசாயிகள் நடத்திய டெல்லி போராட்டம் மிக முக்கியமான விவாதப் பொருளாக மாநாட்டில் அமைந்தது. அந்த போராட்டத்தின் விளைவாக இந்திய விவசாயம் கார்ப்பரேட் மயமாக்குவதிலிருந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இருப்பினும் அந்த ஆபத்து முடிந்துவிடவில்லை என்கிற எச்சரிக்கையையும் மாநாடு என்பது கொடுத்திருக்கிறது. ஆகவே ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்கிற அந்த கூட்டமைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தவும், நாடு முழுவதும் விவசாயிகளுடைய பல்வேறு விவசாய சங்கங்களுடைய ஒற்றுமை, விவசாயிகளுடைய ஒற்றுமை என்பதை கட்டுவதில் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் முக்கிய பங்கை ஆற்றுவது என்கிற முடிவை மாநாடு என்பது எடுத்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக ஒரு பரந்த விவசாயிகள் ஒற்றுமையை கட்டுவதன் மூலமாக வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய விவசாயிகள் முக்கியமான பங்கை ஆற்ற முடியும் என்று மாநாடு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு அரசியல் ரீதியான மாற்றம் என்பதுதான் விவசாயிகளின் விடிவுக்கு ஒரு வழிவகுக்கும் என்று மாநாடு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் 2024 தேர்தலை மையப்படுத்தி இந்திய நாடு முழுவதும் உள்ள வகுப்புவாத சக்திகளுக்கு எதிரான, பாரதிய ஜனதாவுக்கு எதிரான விவசாயிகளை ஒன்று திரட்டுவது என்கிற முடிவை அகில இந்திய விவசாயிகள் சங்கம் எடுத்துவது என்பதை முதல்ல நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, ஒரு 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் என்பது இம்மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேளாண் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச சுவாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் குறைந்தபட்ச விலையை தீர்மானிப்பதும், அந்த விலையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மத்திய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு தீர்மானம். அதே மாதிரி நாடு முழுவதும் வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான மோதல் என்பது இப்போது அதிகரித்திருக்கிறது. குரங்கு, மயில், யானை, மான், காட்டுப்பன்றி போன்ற பல்வேறு வனவிலங்குகள் 1000கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள வேளாண் விளைபொருள்களை அழிப்பது என்பது நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கு, பாதிக்கப்படக்கூடிய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவது என்பது மிகவும் குறைவாகவும், அது கிடைப்பது என்பது குதிரை கும்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையில் இதை ஒரு இயற்கை பேரழிவு என்கிற முறையில் இயற்கை பேரிடர் நிதியிலிருந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் உரிய இழப்பீட்டை ஒரு குறுகிய காலத்திற்குள் வழங்கக்கூடிய வகையில் தேவையான சட்டங்கள், தேவையான விதிகளில் திருத்தங்கள் உட்பட செய்யப்பட வேண்டும் என்பது மற்றொரு முக்கியமான தீர்மானம். அதே மாதிரி வன உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஏறத்தாழ 16 ஆண்டுகள் கடந்துவிட்டது. அதனால் 16 ஆண்டுகள் கடந்ததுக்கு பிறகும் இந்த சட்டத்தின் மூலமாக பலன் பெற வேண்டிய ஆதிவாசிகள் மற்றும் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய இதர சமூக மக்களில் பாதி பேருக்கு கூட இந்த சட்டத்தின் பலன் போய் சேரவில்லை. இந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் மிகுந்த அலட்சியத்தோடும் அக்கறையற்ற முறையிலையும் இருக்கிறார்கள் என்று மாநாடு என்பது குற்றம் சாட்டியது. ஆகவே வன உரிமை சட்டம் 2006 தீவிரமாக அமல்படுத்துவதற்குரிய முறையில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மற்றொரு முக்கியமான தீர்மானம். அதே மாதிரி இன்றைக்கு உலகம் முழுவதும் விவாதித்து கொண்டிருக்கக்கூடிய பருவநிலை மாற்றம் என்பது ஒரு முக்கியமான விவாதப் பொருளாக மாநாட்டிலே வந்தது. பருவநிலை மாற்றம், அதனால் ஏற்படக்கூடிய விவசாயிகளுக்கான பாதிப்பு, விவசாய மகசூலில் பாதிப்பு, கடுமையான வெள்ளம், அபரிமிதமான மழை, பொருத்தமற்ற காலத்தில் பெய்யக்கூடிய மழை, கடுமையான வறட்சி போன்ற பல்வேறு காரணங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதும், வேளாண் உற்பத்தி பாதிக்கப்படுவதும், வேளாண் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த பருவநிலை மாற்றம் என்பது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை விவசாயிகள், விவாதத்தில் கலந்து கொண்ட பலரும், பல்வேறு மாநில விவசாயிகளும் தெரிவித்தார்கள். இந்த பிரச்சனையின் மீதும் மாநாடு மிகுந்த அக்கறை செலுத்தியிருக்கிறது.
அதை போலவே பயிர் காப்பீடு என்பது விவசாயிகளுடைய பயிர் பாதிக்கப்பட்டால் அதற்கு காப்பீடு என்கிற முறையில் தான் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த திட்டத்தில் 12 மேற்பட்ட தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளை புகுத்தியதன் மூலமாக அது விவசாயிகளுக்கான காப்பீடாக இல்லாமல் பயிர் காப்பீட்டு நிறுவனங்களுக்கான காப்பீடாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 5 காலத்தில் மட்டும் ஏறத்தாழ இந்த நிறுவனங்கள் 40,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்தின் மூலமாக லாபம் சம்பாதித்திருக்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளில் பாதி பேருக்கு கூட இந்த பயிர் காப்பீடு என்பது கிடைக்கவில்லை என்று மாநாடு என்பது குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆகவே இந்த பயிர் காப்பீடு திட்டத்திலிருந்து தனியார் நிறுவனங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய பயிர் காப்பீட்டு நிறுவனத்தின் மூலமாக பாதி அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். பாதிக்கப்படக்கூடிய அனைத்து பயிர்களுக்கும் காப்பீடு என்பது வழங்கப்பட வேண்டும். தனிப்பட்ட ஒரு விவசாயி தனிப்பட்ட ஒரு பயிர் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு இழப்பீடு வழங்கக்கூடிய வகையில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விதிமுறைகள் என்பது மாற்றப்பட வேண்டும் என்பதை என்ற கோரிக்கையை மாநாடு என்பது முன்வைத்திருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு நாடு பூரா இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்பது உரத்தட்டுப்பாடு. ஏன்னா இந்தியாவில் இந்திய விவசாயிகளுக்கு தேவையான உரம் என்பது இங்கே உற்பத்தி செய்யப்படவில்லை. கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட உரங்கள், தேவையான அளவில் உரங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து தான் இந்திய விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அதுவும் உரிய காலத்தில் முன்கூட்டியே திட்டமிட்டு உரிய காலத்தில் இறக்குமதி செய்யப்படாத காரணத்தினால் ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தனியார் வியாபாரிகள் கூடுதல் விலைக்கு விற்பதும் இணை பொருட்கள் வாங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதும் போன்ற சம்பவங்கள் என்பது ஆண்டுதோறும் தவறாமல் நடந்து வருகிறது. இதற்கு ஒரு மத்திய அரசு முன்கூட்டியே திட்டமிட்டு உரத்தை இறக்குமதி செய்து மாநிலங்களுக்கு விநியோகிக்காது தான் இதுக்கு பிரதானமான காரணம். ஆகவே இந்தியாவில் விவசாயிகளுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான உரத்தை இந்திய அரசாங்கமே உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதுடன் உரிய காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து ஒவ்வொரு பயிர் காலத்திற்கும் முன்கூட்டியே மாநிலங்களுக்கு உரத்தை அனுப்புவதற்குரிய ஏற்பாட்டை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது. எல்லாவற்றை விட முக்கியமாக மின்சார திருத்த மசோதா 2022 என்பது பாராளுமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு இப்போ இது நிறைவேற்றப்படும் என்கிற ஒரு ஆபத்து என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மின்சார திருத்த மசோதா மின்சாரத்தை முழுக்க முழுக்க தனியாரமயமாக்குவதும் மின்கட்டணத்தை உயர்த்துவதற்கும் ஏற்கனவே மத்திய மாநில அரசாங்கங்கள் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மானியம், சலுகை, இலவசம் போன்ற மின்சாரத்துறையில் வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகளையும் ரத்து செய்யக்கூடிய ஆபத்துள்ள ஒரு சட்டமாக இந்த மின்சார திருத்த மசோதா என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மின்சாரம் என்பது மனிதகுலத்தினுடைய மிக அத்தியாவசியமான ஒன்று. மின்சாரம் இல்லாமல் மனிதகுலம் வாழ முடியாது. ஆகவே மின்சார திருத்த மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டால் மின்சாரம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியாக மாறும். அல்லது பெரும்பகுதியான பணத்தை மின்சாரத்தை பெறுவதற்காகவே செலவழிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். ஏற்கனவே பல்வேறு விதமான நெருக்கடிக்கு மக்கள் உள்ளாகி இருக்கிற போது மின்சாரத்திலையும் கட்டணத்தை உயர்த்துவது என்பது அவர்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகத்தான் வழிவகுக்கும். ஆகவே மின்சார திருத்த மசோதா 2020 திரும்ப பெற வேண்டும். மீறி அது வந்து சட்டமாக்கப்படுமானால் சட்டமாக்கப்படுகிற போது அதை எதிர்த்த நாடு தழுவிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்த வலிமிக்க போராட்டத்தை அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் முன்னெடுப்பது உட்பட இப்படி பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சமத்துவ சமுதாயத்தை இந்தியாவில் அமைப்பதற்காகவும் வகுப்புவாதத்திற்கு எதிராகவும் வர்க்க அடிப்படையில் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், இந்திய தொழிலாளி வர்க்கம் சேர்ந்த ஒரு வர்க்க அடிப்படையான ஒற்றுமையை உருவாக்குவதற்கும் இந்த வர்க்கங்களின் தலைமையில் வீரியமிக்க போராட்டத்தை நாடு முழுவதும் கட்டவிழ்த்து விடுவதற்கும் மாநாடு அறைகூல் விடுத்துள்ளது. ஏற்கனவே கடந்த காலத்தில் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை ஒட்டி இந்திய தொழிலாளி வர்க்கம், விவசாய தொழிலாளிகள் உட்பட ஒரு தொடர்ச்சியான வலிமிக்க ஆதரவை வெளிப்படுத்தியதை இந்த நாடு கண்டது. இதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் வரக்கூடிய ஏப்ரல் 5 டெல்லியில் பல லட்சக்கணக்கான விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் பங்கேற்கக்கூடிய இந்த வர்க்கங்களுடைய பிரம்மாண்டமான பேரணி என்பது நவீன தாராளமயமாக்கல் கொள்கைக்கு எதிராகவும் வகுப்புவாத பிஜேபி ஆட்சிக்கு எதிராகவும் நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறது. இந்த டெல்லி பேரணியில் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் நாடு முழுவதிலுமிருந்து அனைத்து மாநிலங்களிலிருந்தும் பல லட்சக்கணக்கான விவசாயிகளை பங்கேற்க செய்வதென்று இந்த மாநாடு என்பது தீர்மானித்திருக்கிறது. எல்லாவற்றை விட மேலாக அகில இந்திய அளவில்
விவசாயிகள் சங்கத்தை மேலும் வலுப்படுத்துவது. இந்தியாவிலுள்ள மொத்த விவசாயிகளில் குறைந்தபட்சம் 10% விவசாயிகளை விவசாயிகள் சங்கத்தில் அணிதிரட்டுவது. ஒவ்வொரு கிராமத்திலும் விவசாயிகள் சங்கம், ஒவ்வொரு விவசாயியும் விவசாயிகள் சங்கத்தில் என்கிற முழக்கத்தை மாநாடு விடுத்திருக்கிறது. ஆகவே அமைப்பு ரீதியாகவும் விரிவுபடுத்துவதும் பலப்படுத்துவதும் வீரியமிக்க போராட்டத்தை கட்டவிழ்த்து விடுவதென்றும், இதோடு சேர்த்து வர்க்க அடிப்படையில் இதர ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து விவசாயிகள் மற்றும் நாட்டு மக்கள் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளின் மீதும் கூட்டு போராட்டங்களை கட்டவிழ்த்து விடுவது என்று மாநாடு முடிவு செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கேரள மாநில விவசாயிகள் சங்கமும் அங்கே இருக்கக்கூடிய இதர ஜனநாயக சக்திகளும் சேர்ந்து மிகச் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் பிரம்மாண்டமான முறையிலும் அந்த மாநாட்டை அவர்கள் நடத்தினார்கள். நிறைவு நாளான 16ஆம் தேதி இன்றைக்கு இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக பல புதிய மாற்றுக் கொள்கைகளை முன்னிறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, விவசாயிகளுக்கு ஆதரவான கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய கேரள மாநில முதலமைச்சர் மதிப்பிற்குரிய தோழர் பினராயி விஜயன் அவர்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்டமான பேரணி பொதுக்கூட்டம் என்பது 16ஆம் தேதி மாலை நடைபெற்றது. 100,000 மேற்பட்ட விவசாயிகள் அந்த பேரணியிலே கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம், முழுமையாக விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது கேரள மாநில அரசாங்கம், இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கம் என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் இந்தியாவிலேயே நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 2,850 ரூபாயை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் கேரளா. அதே மாதிரி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் 4 வழிச்சாலை, 8 வழிச்சாலை என்கிற முறையில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிலத்தை கையகப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் கேரள மாநிலத்தில் மட்டும்தான் இந்தியாவிலே மிக அதிகபட்சமாக 1 ஏக்கர் நிலத்திற்கு 35 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கக்கூடிய ஒரே மாநிலம் கேரளா. அதே போலவே கூட்டுறவு துறையை வலுப்படுத்தி இருப்பதன் மூலமாக விவசாய விளைபொருள்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலையை தீர்மானித்திருப்பதும், 16 காய்கறிகள் பழங்களுக்கு குறைந்தபட்ச விலையை தீர்மானித்து 20% லாபம் என்பதோடு கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக, இந்த மாதிரி விவசாயிகளுக்கு சாதகமான பல முன்மாதிரியான திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக கேரள மாநில அரசாங்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கத்தை பாதுகாப்பதும் கேரள அரசாங்கத்துடைய முன்மாதிரிகளை இதர மாநிலங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகளுடைய போராட்டத்தை நடத்துவதென்றும் அகில இந்திய மாநாடு தீர்மானித்திருக்கிறது. இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய நலன், இந்திய விவசாயம், இந்திய விவசாயிகள் கையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இந்திய விவசாயத்தின் மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் என்பது மேம்பட வேண்டும், இந்திய விவசாயிகளுடைய நலன் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான பல்வேறு திட்டமிடல்களை இந்த 35வது அகில இந்திய மாநாடு நிறைவேற்றியிருக்கிறது. அதை நோக்கி வலுமிக்க விவசாயிகள் சங்கத்தை கட்டுவது என்கிற முழக்கத்தோடு மாநாடு முடிந்திருக்கிறது. விவசாயிகளை அணிதிரட்டுவோம், வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை தோற்கடிக்கக்கூடிய வகையில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வலுமிக்க ஒற்றுமையையும் கூட்டு செயல்பாட்டையும் வலுப்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.